நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு இப்பொழுது நடப்பில் இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம், அதற்கு பிறகு இந்த கார்த்திகை மாதத்திலே ஏற்றப்படுகிற கார்த்திகை தீபம், இவைகள் குறித்த பெரியவருடைய பார்வையை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கார் என்று சொன்னாலே அது வந்து ஒரு இருட்டை குறிக்கிற ஒரு விஷயம், மண்டி கிடக்கின்ற ஒரு இருட்டை குறிக்கின்ற விஷயம். அந்த இருட்டு எப்பொழுது திகைத்து போகும் என்று சொன்னால் அந்த இருட்டுக்குள்ளே ஒளி வரும்போது. அதே போல இந்த மாதத்திலே இரவு நேரங்களிலே தீப ஒளி எங்கும் பரவி இருளை திகைக்க வைத்து அதை ஓட ஓட விரட்டி அடிக்கின்ற ஒரு மாதம். அதனால கார் திகைக்கின்ற மாதம், கருப்பு திகைக்கின்ற மாதம். அதனால இது கார்த்திகை மாதம். இந்த மாதத்தினுடைய பின்புலத்தை தொட்டு நிறைய கதைகள் உண்டு. குறிப்பாக முருகப்பெருமானோடு சம்பந்தப்பட்டு இந்த மாதம் கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தை எண்ணும் பொழுது திருவண்ணாமலையில் ஏற்றப்படுகின்ற கார்த்திகை தீபம் நம்முடைய எல்லோருடைய நினைவிற்கும் வரும். நாமும் நம்முடைய வீடுகளிலே கார்த்திகை தீபத்தன்று வாசலிலே இருந்து எங்கெங்கெல்லாம் தீபம் ஏற்றி பிரகாசமாக வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு தீபங்களை ஏற்றி வைப்போம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே இன்னொரு சம்பவமும் நடக்கும். சொக்கப்பனை கொளுத்துதல் என்பது இந்த மாதத்திலே நடக்கிற இன்னொரு நிகழ்வு. கோவில்களில், கோவில் வாசலில் சொக்கப்பனையை பெரிய அளவிலே மரத்துண்டுகளை ஓலைகளை எல்லாம் கொண்டு வந்து குவித்து வைத்து தீயிட்டு அது கொழுந்து விட்டு ஆகாசம் நோக்கி எரியும். மிகப்பெரிய ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் ஆயிரக்கணக்கான பேர் சுற்றி நிற்கின்ற அவ்வளவு பேருமே தெரிவார்கள். அந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தை திரும்ப பார்க்கணும்னு சொன்னால் திரும்ப இன்னொரு சொக்கப்பனை கொளுத்தினாதான் பார்க்க முடியும். 364 நாட்கள் காத்திருக்கணும், அடுத்த கார்த்திகையின் போது தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு பெரிய வெளிச்சத்தை தருகின்ற ஒரு நிகழ்வு அது. இந்த கார்த்திகை மாதம், இந்த விளக்கேற்றும் நிகழ்வு, இவைகளுக்கு பின்னாலெல்லாம் ஒரு பெரிய பொருள் இருக்கிறது என்று அதற்கு காரணமான ஒரு ஸ்லோகத்தையும் பெரியவர் சொல்லுகிறார். கீடா பதங்கா மதகாச்ச விருட்சா ஜலே ஸ்தலேயே நிவசந்தி ஜீவா திருஷ்டுவா பிரதீபம் நச ஜன்ம பாஜா பவந்தி நித்யம் ஸ்வபசா ஹிவீப்ரா. சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், நாம் ஏற்றுகின்ற ஒரு தீபமானது ஒளியை தந்து அந்த ஒளியை காண்கின்ற யாரெல்லாம் அதை பார்க்கின்றார்களோ, பார்ப்பது மனிதர்களாகத்தான் இல்லை, ஒரு பறந்து கொண்டிருக்கிற ஈ பார்க்கலாம், ஊர்ந்து கொண்டிருக்கிற ஒரு எறும்பு பார்க்கலாம், ஆகாசத்திலே பறந்து கொண்டிருக்கிற ஒரு பறவை பார்க்கலாம், நம் வீட்டில் நாம் கட்டி போட்டு வளர்க்கிற ஆடு மாடுகள் பார்க்கலாம். ஆக சகல ஜீவராசிகள் இந்த தீபத்தை பார்க்கின்ற சகல ஜீவராசிகளுக்கும் நன்மை உண்டாகட்டும், அவைகளுடைய மனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அறியாமை இருள் நீங்கட்டும், அவர்களுக்கு மறுபிறப்பு என்பது இல்லாமல் அவர்கள் முக்தி அடையட்டும், மேலான சந்தோஷங்கள், மலிவில்லாத ரொம்ப மேலான ஹிதமான, மனசுக்கு ஹிதமான சந்தோஷங்கள் அவர்களுக்கு கிடைக்கட்டும். இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். அதாவது நம் வீட்டு வாசலில் நம் பொருட்டு நாம் ஏற்றுகின்ற அந்த விளக்கு இருக்கிறதே, அந்த விளக்கை யார் பார்த்தாலும், பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் நன்மை, அவர்கள் தெரிந்து பார்த்தாலும் தெரியாமல் பார்த்தாலும் அவ்வளவு பேருக்கும் நன்மை. இப்போ நம்ம வீட்டில் தான் விளக்கேற்றுறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் தான் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த ஊரில் இந்த விளக்கு வெளிச்சத்தை பார்க்க முடியாத நிலையில் எவ்வளவோ பேர் இருக்கலாம், எத்தனையோ உயிர்கள் இருக்கலாம் இல்லையா.
அப்போ அவைகளுக்கெல்லாம் இந்த கார்த்திகை தீப ஒளியினுடைய கருணை கிடைக்காமல் போயிட்டா என்ன பண்றது? அதற்குத்தான் ஊருக்குள்ளே சொக்கப்பனை கொளுத்துதல், அதையும் கடந்து திருவண்ணாமலையில மலை உச்சியின் மேல் விளக்கேற்றுகிறார்கள். அப்படி ஏறப்படுகிற அந்த தீபம் இருக்கிறதே, மலை மேல ஏற்றப்படுகிற தீபத்தை எங்கிருந்து வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். அவர்கள் பார்வையிலிருந்து அது நிச்சயமாக தப்பிக்காது, எல்லோரும் பார்த்து விடுவார்கள். அவர்கள் தெரிந்து பார்த்தாலும் தெரியாமல் பார்த்தாலும் அந்த வெளிச்சம், அந்த தீபம் இருக்கிறதே, அந்த தீபம் அவர்களுக்கு எல்லா நன்மையும் தரட்டும், எல்லா விதமான சௌக்கியங்களையும் தரட்டும். இப்படி ஒரு விளக்கேத்திட்டா எல்லாம் கிடைச்சிருமா? வாழ்க்கை எத்தனை கஷ்டமானது, இந்த பிறப்பை கடத்தியேற்றுவது என்பது எத்தனை பாடாக இருக்கிறது, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு விளக்கேற்றி இதை பார்த்து இதனால் நன்மை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னால் எப்படி என்று இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு குயுக்தியாக குதர்க்கமாக கேள்விகள் கேட்கலாம். ஒன்றும் கேட்கத்தான் செய்யும், ஏன்னா இன்றைய வாழ்க்கை முறை அப்படியெல்லாம் நம்மளை கேள்வி கேட்க வைக்கும். இங்கே அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நம் வாழ்க்கையில் நிறைய நல்வழிபாடுகள், அந்த நல்வழிபாட்டில் ஒரு வழிபாடு இது. எப்படி ஒரு மலை உச்சியை ஒவ்வொரு படியாக ஏறி அடைகிறோமோ அதுபோல நல்வழிபாடுகள் ஒவ்வொன்றின் வழியாகவும் நாம் இந்த பிறவி என்னும் பெரும் கடலை கடக்கின்றவர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த நல்வழிபாட்டில் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை தீப திருநாளை நாம் எப்படி கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறதும் ஒண்ணு. ஏதோ அகல் விளக்கு இருக்கு, எண்ணெய் இருக்கு, திரிய போட்டு வாசலில் எடுத்து வச்சோங்கிறது அதனுடைய பொருள் அல்ல. அப்பொழுது இறைவனை நினைக்கணும், மனதார நினைக்கணும். நமக்காக நினைக்கக்கூடாது, ஊர் உலகம் உயிர்கள் எல்லாவற்றிற்கும் நன்மை அப்படின்னு நினைக்கணும். இந்த வெளிச்சம் எப்படி இருட்டை அகற்றுகிறதோ அதுபோல் இந்த உலகத்து இருள் அனைத்தும் நீங்குவதாக, மனத்தின் அஞ்ஞான இருள் நீங்குவதாகன்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த தீப திருநாளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்படி நமக்கு பொருள் கொள்ளும்படி பெரியவர் உபதேசம் செய்திருக்கிறார். இன்னும் இதுபோல் நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய சங்கதிகள், தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.